சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி பங்கீடு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து அஇஅதிமுக போட்டியிடுகிறது. பாமகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கையெழுத்தான நிலையில் பிஜேபி அஇஅதிமுக இடையே நேற்றிரவு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுடன் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சந்திப்பில் பிஜேபி தமிழக பொறுப்பாளரான மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, இணை பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான வி கே சிங், தமிழக பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் சி டி ரவி, தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்றது. இதில் பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.